என் இனிய நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் வித்யா. கடந்த டியூட்டோரியலில் கூகுள் மீட்டின் வெவ்வேறு அம்சங்களை பற்றி அறிந்து கொண்டோம். இன்றைய டியூட்டோரியலில் கூகுள் மீட்டின் கூடுதல் அம்சங்களை கற்றுக்கொள்வோம். ஸ்பீக்கர் பயன்முறைக்கு எவ்வாறு மாறுவது, இதனால் நாம் சத்தமாக தெளிவாக கேட்க முடியும். தொலைபேசி பயன்முறை, இதன் மூலம் நீங்கள் சந்திப்பில் கலந்து கொள்ளும் போது தொலைபேசியை உங்கள் காதுக்கு அருகில் வைக்கும் போது மட்டுமே கேட்க முடியும். மேலும் ஆடியோவை எவ்வாறு முழுமையாக ஆஃப் செய்வது மற்றும் கேப்ஷன்ஸை எவ்வாறு இயக்குவது என்பதையும் கற்றுக்கொள்வோம். ஏனெனில் கேட்கும் பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு கேப்ஷன்ஸ் மிகவும் உதவியாக இருக்கும். கேப்ஷன்ஸ் நாம் பேசுவதையும் குழுவில் மற்ற உறுப்பினர்கள் பேசுவதையும் காண்பிக்கும். கேட்கும் பிரச்சனைகள் உள்ளவர்கள் பேசுவதை கேட்க முடியாவிட்டாலும் பேசப்படுவதை அவர்கள் கேப்ஷன்ஸ் மூலம் படிக்கலாம். நீங்கள் ஒரு அழைப்பில் கலந்து கொள்ளும் போது முன்புற கேமரா மற்றும் பின்புற கேமராவை எவ்வாறு அமைப்பது என்பதையும் கற்றுக்கொள்வோம். நீங்கள் வீடியோ அழைப்பில் கலந்து கொள்ளும் போது இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஒரு திரையை எவ்வாறு பிரசன்ட் செய்வது என்பது பார்வையற்றவர்களுக்கு அவ்வளவு பயனுள்ளதாக இருக்காது. ஆனால் நீங்கள் திரையை பகிர விரும்பினால் அல்லது பார்வையுள்ளவர்கள் தங்கள் திரையை எவ்வாறு பகிர்ந்து கொள்கிறார்கள் என்பதை அறிய விரும்பினால் இது பயனுள்ளதாக இருக்கும். ஒரு மீட்டிலிருந்து எவ்வாறு வெளியேறுவது என்பதையும் தனியாக ஒரு மீட்டை எவ்வாறு உருவாக்குவது மற்றும் மீட்டிங் தொகுப்பாளராக மாறுவது என்பதையும் கற்றுக்கொள்வோம். நீங்கள் உருவாக்கிய இணைப்பை பயன்படுத்தி மீட்டிற்கு மக்களை எவ்வாறு அழைப்பது என்பதையும் கற்றுக்கொள்வோம். நீங்கள் தயாராக இருப்பதாக நம்புகிறேன். தற்போது நான் ஏற்கனவே எனது நண்பர் கீதாவுடன் கூகுள் மீட் அழைப்பில் கலந்து கொண்டுள்ளேன். இது முந்தைய வீடியோவின் தொடர்ச்சியாகும். நீங்கள் மேல் இடது மூலையில் கிளிக் செய்தால் அது கூறுகிறது இங்கே இன்கால் ஆடியோ அவுட்புட் ஸ்பீக்கர் என்று ஒரு விருப்பம் உள்ளது. இதன் உதவியுடன் கீதா சொல்வதை ஸ்பீக்கர் மோடில் இருப்பதால் என்னால் சத்தமாக கேட்க முடியும். ஆனால் நீங்கள் ஸ்பீக்கர் பயன்முறை பட்டனை இருமுறை தட்டினால் சாதனத்தை உங்கள் காதுக்கு அருகில் வைத்திருந்தால் மட்டுமே கீதா பேசுவதை நீங்கள் கேட்க முடியும். நீங்கள் ஒரு சாதாரண தொலைபேசி அழைப்பில் கலந்து கொள்வது போல. கீதா பேசுவதை இப்போது தெளிவாக கேட்க முடியும். எனவே இப்போது நான் ஸ்பீக்கர் பட்டனை இருமுறை தட்ட போகிறேன். ஸ்பீக்கர் செலக்டட். ஃபோன் ஆடியோ ஆஃப் கேன்சல். தொலைபேசி ஆடியோ ஆஃப் கேன்சல், இவைதான் இங்கு கிடைக்கும் விருப்பங்கள். நீங்கள் இவற்றில் இருந்து தேர்வு செய்து வெவ்வேறு முறைக்கு மாறலாம். இப்போது தொலைபேசி மோடுக்கு மாறப்போகிறேன். ஹலோ கீதா, இப்போது நான் சாதனத்தை என் காதுக்கு அருகில் வைத்தால் மட்டுமே குரலை தெளிவாக கேட்க முடிந்தது. இப்போது நான் அதை மீண்டும் ஸ்பீக்கர் பயன்முறையில் மாற்றப் போகிறேன். இப்போது நான் இன் கால் ஆடியோ ஃபோன் இருமுறை தட்டப்போகிறேன். பின்னர் ஸ்பீக்கர் பயன்முறையை தேர்வு செய்கிறேன். ஹலோ, இப்போது ஸ்பீக்கர் பயன்முறையில் இருப்பதால் நீங்கள் குரலை சத்தமாக கேட்கலாம். அதற்கு அடுத்ததாக கேப்ஷன்ஸ் பட்டன் ஆன் என்ற மற்றொரு விருப்பம் உள்ளது. கேட்கும் பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு கேப்ஷன்ஸ் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். கேப்ஷன்ஸ் நீங்கள் மற்றும் குழுவின் மற்ற உறுப்பினர்கள் உரை வடிவத்தில் பேசுவதை காணலாம். எனவே அவர்கள் பேசுவதை நீங்கள் கேட்க முடியாவிட்டாலும் அதை உரையின் வடிவத்தில் படிக்கலாம். இப்போது நான் கூடுதல் விருப்பங்களை கிளிக் செய்ய போகிறேன். ஒரு விருப்பம் இருப்பதை நீங்கள் காண முடியும். இப்போது நான் எனது முன் கேமராவை இயக்கியுள்ளேன். இப்போது நான் பின்புற கேமராவிற்கு மாறப்போகிறேன். இதன் மூலம் சாதனத்தின் பின்னால் உள்ள காட்சியை மற்றவர்களுக்கு காண்பிக்க முடியும். கேப்ஷன்ஸ் ஆன் எனப்படும் ஒரு விருப்பம் உள்ளது மற்றும் பிரசன்ட் ஸ்கிரீன் என்று வேறு ஒரு விருப்பமும் உள்ளது. பார்வையற்றவர்களுக்கு
இந்த விருப்பம் மிகவும் பயனுள்ளதாக இருக்காது. ஆனால் பொதுவாக யாராவது தங்கள் ஸ்கிரீனை பகிர்ந்து கொள்ள விரும்பினால் அவர்கள் இந்த விருப்பத்தை கிளிக் செய்து ஸ்கிரீனை பகிரலாம். இதன் மூலம் குழுவின் பிற உறுப்பினர்களுக்கு உங்கள் விளக்க காட்சியை காணலாம். ப்ராப்ளத்தை புகார் அளித்தல், முறைகேட்டை புகார் அளித்தல் போன்ற பிற விருப்பங்கள் உள்ளன. இப்போது நாம் இந்த விருப்பத்தை அதிகம் பயன்படுத்தவில்லை. நமக்கு சில சிக்கல்களை எதிர்கொண்டால் மட்டுமே இந்த விருப்பங்களை பயன்படுத்துவோம். உதவி போன்ற பிற விருப்பங்கள் உள்ளன. கூடுதல் விருப்பங்களில் காணப்படும் மற்ற விருப்பங்கள் இவை. இப்போது நான் அதை கேன்சல் செய்ய போகிறேன். இவைதான் கூகுள் மீட்டில் நாம் பொதுவாக பயன்படுத்தும் விருப்பங்கள். மீட்டை விட்டு வெளியேறுவது என்று மற்றொரு விருப்பம் இங்கே உள்ளது. இந்த விருப்பத்தை நீங்கள் இருமுறை தட்டினால் மீட்டிலிருந்து வெளியேறலாம். இந்த பட்டனை நீங்கள் இருமுறை தட்டினால் மீட்டிலிருந்து வெளியேறலாம். நான் தற்போது மீட்டிலிருந்து வெளியேறி விட்டேன். சந்திப்பு எப்படி இருந்தது போன்ற சில கேள்விகளை இப்போது இது நமக்கு காட்டுகிறது. நீங்கள் மதிப்பிட விரும்பினால் அதை 1, 2 அல்லது மற்ற நட்சத்திரங்களை தேர்வு செய்யலாம். நான் இப்போது நாட் நவ் என்ற விருப்பத்தை தேர்வு செய்ய போகிறேன். இப்போது நான் மீட்டிலிருந்து வெளியேறி விட்டேன். இப்போது நான் மீண்டும் கூகுள் சந்திப்பை திறக்க போகிறேன். இன்னும் சில விருப்பங்கள் இங்கே நான் உங்களுக்கு காட்ட வேண்டும். நாம் காணக்கூடிய முதல் விருப்பம் ஓபன் நேவிகேஷன் பட்டனை இருமுறை தட்டவும். இப்போது அமைப்புகள் எனப்படும் விருப்பத்தை நாம் காணலாம். இந்த விருப்பத்தில் முக்கியமான பல விஷயங்கள் இல்லை, எனவே நான் இப்போது வலது பக்கமாக ஸ்வைப் செய்ய போகிறேன். சென்ட் ஃபீட்பேக், நீங்கள் எந்த கருத்தையும் அனுப்ப விரும்பினால் சென்ட் ஃபீட்பேக் என்று ஒரு விருப்பம் உள்ளது. நீங்கள் வலதுபுறமாக ஸ்வைப் செய்தால் புதிய சந்திப்பு பட்டனை உருவாக்கு என்ற விருப்பத்தை நீங்கள் காணலாம். நீங்கள் மீண்டும் ஸ்வைப் செய்தால் இது சந்திப்பு குறியீடு உள்ளிடுவதை காட்டுகிறது. Enter a meeting code button. KMFPG left at 3:31 PM. இது முந்தைய சந்திப்பு குறியீட்டை காட்டுகிறது. நீங்கள் மீண்டும் ஸ்வைப் செய்தால் Present button. இதன் உதவியுடன் நீங்கள் திரையை வழங்கலாம் அல்லது மீண்டும் சேரலாம். திரையில் இருக்கும் முந்தைய சந்திப்பு ஐடியை பயன்படுத்தி நீங்கள் மீண்டும் சந்திப்பில் சேரலாம். Show more meetings ஐ கிளிக் செய்தால் நாம் கலந்து கொண்ட முந்தைய சந்திப்புகளின் பட்டியலை இது காண்பிக்கும். இவை இங்கே வழங்கப்பட்ட விருப்பங்கள். இப்போது நான் இடதுபுறமாக ஸ்வைப் செய்ய போகிறேன். இது இப்போது ஒரு சந்திப்பு குறியீடு பட்டனை உள்ளிடுவதை காட்டுகிறது. சந்திப்பு குறியீட்டை நீங்கள் அறிந்தால் அதை இங்கே உள்ளிடலாம். எனவே நான் இப்போது அதை இருமுறை தட்ட போகிறேன். இங்கே இது எடிட் பாக்ஸை காட்டுகிறது. இப்போது நாம் சந்திப்பு குறியீட்டை உள்ளிடலாம். Join meeting button disabled. இது present button மற்றும் join meeting buttonஐ முடக்கியுள்ளது. எனவே யாராவது உங்களுக்கு ஏதேனும் குறியீட்டை அனுப்பி இருந்தால் இங்கே குறியீட்டை டைப் செய்து சேரலாம். இல்லையெனில் வாட்ஸ்அப் அல்லது மின்னஞ்சல் போன்ற பிற முறைகள் மூலம் உங்களுக்கு அனுப்பப்பட்ட குறியீட்டை நேரடியாக கிளிக் செய்யலாம். எனவே இப்போது திரும்ப செல்லலாம். Present button, meeting, enter a meeting, close button. இப்போது நான் அதை மூட போகிறேன். Meet, enter a meeting code button.
சந்திப்பு குறியீட்டை எவ்வாறு உள்ளிடுவது என்பது அனைவருக்கும் தெரியும் என்று நான் நம்புகிறேன். இப்போது நான் இடதுபுறமாக ஸ்வைப் செய்ய போகிறேன். நீங்கள் ஒரு புதிய சந்திப்பை உருவாக்க போகிறீர்கள் என்றால் அல்லது நீங்கள் தொகுப்பாளராக மாற விரும்பினால் மற்றவர்களை சந்திப்பிற்கு அழைக்க விரும்பினால் இது முக்கியம். எனவே நான் இந்த விருப்பத்தை இருமுறை தட்ட போகிறேன். புதிய சந்திப்பை உருவாக்குவதற்கான விருப்பத்தை நான் இருமுறை தட்டினேன். இப்போது இது சந்திப்பு இணைப்பை உருவாக்கியுள்ளது மற்றும் ஷேர் என்று ஒரு விருப்பத்தையும் வழங்கியுள்ளது. நீங்கள் ஷேர் என்பதை கிளிக் செய்தால் Share this info with people that you want to meet with. Make sure that you save it somewhere if you plan to meet later. நீங்கள் சந்திப்பை நடத்த விரும்பினால் இப்போது இந்த இணைப்பை பகிர்ந்து கொள்ளுங்கள் அல்லது இந்த இணைப்பை நீங்கள் சேமித்து பின்னர் இந்த இணைப்பை சந்திப்பு நடத்துவதற்கும் மற்றவர்களை கூட்டத்தில் சேர அனுமதிப்பதற்கும் பயன்படுத்தலாம். meet.google.com/ccp-qret-ssv சந்திப்பை நடத்த நீங்கள் பயன்படுத்தும் இணைப்பு குறியீடு இது. ஷேர் ஜாயினிங் இன்ஃபோ பட்டன். நீங்கள் இதை கிளிக் செய்து இணைப்பை பகிரலாம். க்ளோஸ் டயலாக் பட்டன். அதை நீங்கள் மூடலாம். இப்போது நான் ஷேர் பட்டனை கிளிக் செய்ய போகிறேன். ஷேர் ஜாயினிங் இன்ஃபோ பட்டன். இப்போது நான் அதை இருமுறை தட்ட போகிறேன். ஷேர் மீட்டிங் யுஆர்எல் https://meet.google.com/ccp-crot-ssv One of 13 in list 13 items. இப்போது நான் வலது பக்கமாக ஸ்வைப் செய்ய போகிறேன். இப்போது இதை நகல் எடுத்து வாட்ஸ்அப், மின்னஞ்சல் போன்ற வெவ்வேறு தளங்களில் பகிரலாம் அல்லது வேறு விருப்பங்களுக்கு இடது புறமாக ஸ்வைப் செய்யலாம். Reader 3 of 13. இப்போது இது வெவ்வேறு விருப்பங்கள். ரீடர், ஜூம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் போன்ற வெவ்வேறு ஆப்களை காட்டுகிறது. இதன் மூலம் நீங்கள் பகிரலாம். இப்போது இந்த வெவ்வேறு ஆப்களை பயன்படுத்தி பகிரவும் இல்லையெனில் நீங்கள் நகல் இணைப்பை கிளிக் செய்து நேரடியாக பகிரலாம். நீங்கள் இதை இந்த முறையில் செய்தால் அது மியூட், ரிமூவ் போன்ற விருப்பங்களை வழங்குகிறது. கூகுள் மீட்டில் நிறைய அம்சங்கள் இருப்பதை நீங்கள் பார்த்தீர்கள். எனவே கூகுள் மீட்டை பயன்படுத்துவது எளிது. இந்த வீடியோவில் கூகுள் சந்திப்பின் கிட்டத்தட்ட அனைத்து அம்சங்களையும் பற்றி அறிந்து கொண்டோம். இந்த வீடியோவை அனைவரும் பின்தொடர்ந்தீர்கள் என்று நம்புகிறேன். கூகுள் மீட்டை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதையும் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுடன் பேச கூகுள் சந்திப்பை பயன்படுத்தலாம். இந்த டியூட்டோரியலை நீங்கள் அனைவரும் விரும்பினீர்கள் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.